ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியது. நடப்பு சாம்பியனான மும்பைக்கு நடப்பு சீசனில் இது முதல் வெற்றியாகும். சென்னை சேப்பாக்கம் எம் ஏ சிதம்பரம் விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 152 ரன்கள் சேர்த்தது. மும்பை அணியில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 56 ரன்னும் ரோஹித் சர்மா 43 ரன்னும் எடுத்தனர். கொல்கத்தா தரப்பில் ஆண்ட்ரூ ரசல் 5 விக்கெட்டுகளையும் கமின்ஸ் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பின்னர் 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர்களின் முடிவில் 142 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் மும்பை அணி 10 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் அணியின் இன்றைய ஆட்டத்தில் ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி எதிர்கொள்கிறது. இந்த போட்டி சென்னையில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது.